இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் பேசிய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி நகராட்சி வெளிவட்ட சாலை பணியை உடனடியாக துவக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி நகராட்சி பகுதியில் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் வெளிவட்ட சாலை ரிங் ரோடு கிட்டத்தட்ட மாண்புகண்ணன் எடப்பாடியார் அவர்களால் காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் நாளுக்கு நாள் வந்து மக்கள் தொகை கள்ளக்குறிச்சியில் மாண்பு பொதுப்பு பொது பொறுப்பு அமைச்சர்களுக்கு தெரியும் இருக்கிற நிறைய சிக்கல்கள் நிறைய அங்கே ஏற்பட்டுருக்கு அதனால் கரும்பு லோடுலாம் நல்ல கள்ளக்குறிச்சி மையப்பகுதிக்கு உள்ளாரே வந்து போகிறதால இட நெருக்கடி நெரிசல் ஏற்பட்டு இருக்குது அதனால் வந்து ரிங் ரோடு வெளிவட்ட சாலையை விரைந்து முடிக்க கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் ஆன்மீக பேருத்துல நம்ம அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து துருகம் செல்கிற சாலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சின்னசேலம் செல்கிற சாலை அந்த சாலை வந்து நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை அது நகாயில் இருக்குதுன்றதாலே அந்த அந்த சாலை வந்து போட முடியாமலே இருக்குது அது மாண்மிகு அமைச்சர்கள் நன்கு தெரியும் ரொம்ப சாலை ரொம்ப இருக்குது நாளுக்கு நாள் ஒரு சாதாரணமான லே லேசான மழை பெஞ்சாலே அந்த பகுதியில் போக்குவரத்து சிக்கல் ஏற்படுகிறது அதை கருத்தில் கொண்டு மிக முக்கியமாக அந்த சாலையை துர்கம் சாலையும் சின்னசாலம் செல்கிற சாலையும் அதை சீரமைத்து தருமாறு மாண்முக பேரவைத் தலைமை வாயிலாக கேட்டமைக்கிறேன்